உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்கள் ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருகஜீவின் பலனும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யும். நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாக வானத்தை திறப்பார். நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். பொருளாதார செழிப்பை குறித்து பார்த்து வருகிறோம். தேவன் இந்த பூமியிலே ஒவ்வொரு மனுஷனும் செழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார். ஆதியில் மனுஷனை உண்டாக்கும் போது எல்லாத்தையும் கொடுத்தார். ஒரு குறைவு கிடையாது மனுஷனுக்கு. ஆதாமுக்கு ஒரு குறைவும் கிடையாது, எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தையும் வச்சுட்டு தான் அவனை உண்டாக்குனார் கடைசியில். எல்லா மரங்கள், கனிகள், சாப்பிட்றதுக்கு வேண்டிய இடம், இருக்கிறதுக்கு இடம், தண்ணி, அவன் நடக்கிறப்ப கொஞ்சம் அழகாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் தங்கத்தை போட்டிருந்தார். எல்லாமே அழகாக நேர்த்தியாக அவன் விரும்புகிற வண்ணம், அவன் அனுபவிக்கிற வண்ணம், அவன் சந்தோஷப்படுகிற வண்ணமாக மனிதனை உண்டாக்கியிருந்தார். எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியாக மனுஷனை வச்சார். பாவத்து நிமித்தமாக அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான். தோட்டத்தில் இருந்து வெளியே போய வேண்டியதாயிடுச்சு. எல்லா தரித்திரமும் சாபமும் ஏழ்மையும் இல்லாமையும் வியாதியும் பாவத்து நிமித்தமாக தான் வந்திருக்கு. கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தது நிமித்தமாக இது எல்லாவற்றையுமே மீட்டு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் வந்து நிறைய நேரங்களில் ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்த அவங்களுடைய நோக்கமே என்னென்னா பரலோகத்துக்கு நம்ம தயாராகணுன்ற ஒரு எண்ணத்துக்கு போயிடுறாங்க. வேறு எதையுமே அவங்க வந்து இங்கே கவனிக்கிறதே கிடையாது. இந்த பூமியில் கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தார். இயேசு மரித்தது வந்து செத்து மோச்சம் போகிறதுக்கு மட்டும் கிடையாது, அது ஒரு பெரிய பகுதி. அது ரொம்ப ஒரு கடினமான காரியம். அந்த காரியத்தையும் அவர் செஞ்சிட்டார். பாவத்து நிமித்தமாக நித்திய நித்தியமாக மனிதர்கள் நரகத்துக்கு போக வேண்டியவங்க, அந்த சாபத்துலேயும் கஷ்டத்துலையும் இருக்க வேண்டியவங்க. ஆனால் அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலையை கொடுத்துட்டாரு. மனிதன் ஒரு நாளும் பாவத்துலேயும் சாபத்துலேயும் கஷ்டத்துலேயும் வியாதியிலையும் நஷ்டத்துலையும் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்து அதோடைய விளக்கிரத்தை செலுத்திட்டார். இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டாங்க, பரலோகத்துக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் இந்த பூமியிலே ஒரு பலமுள்ள சுகமுள்ள வாழ்க்கை வாழணும்னா கடன் இல்லாத செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை, தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை, தேவைக்கும் அதிகமாக இருக்கிற வாழ்க்கை வாழணும்னா இந்த சத்தியங்களை நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். சுகமாக இருக்கணும், செழிப்பாக இருக்கணும், ஒரு குறைவு இருக்கக்கூடாது, இந்த பூமியில் நல்லா இருக்கணும். ஏன்னா இந்த பூமியில் ஒரு 120 வருஷம் மனுஷனை வாழும்படியாக கடவுள் வச்சிருக்கிறாரு. அந்த 120 வருஷத்தில் அவன் எப்படியாவது பலருடைய வாழ்க்கைக்கு நன்மை பண்ணுகிறவனா இருக்கணும். அவனுடைய வாழ்க்கையை பார்த்து பலர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கப்பட வேண்டும். இயேசு இந்த பூமியில் இப்போ நடக்க முடியாது. இயேசு இப்போ இங்கே பூமியில் நடந்துட்டு இல்லை. ஆனால் இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு. நான் நடப்பது இயேசு நடப்பது போல. அப்போ நான் ஒருத்தனுக்கு உதவி செஞ்சால் இயேசு உதவி செஞ்சது போல். ஏன்னா இயேசு எனக்குள்ளே இருக்கிறாரு. நான் செழிப்பாக இருப்பது இயேசுவே எனக்குள் செழிப்பாக இருந்து இந்த ராஜ்யத்துக்கு, ராஜ்யம் ஒரு கவர்ச்சியான ஒரு காரியம், இதில் ஈர்க்கப்பட்டு ஜனங்கள் உள்ளே வரணும். அதுக்காக தான் வாழ்க்கையில் எல்லாமே நம்ம செய்கிறோம். எதுக்கு நம்ம நல்லா இருக்கணும், எதுக்கு நம்ம சுகமாக இருக்கணும், எதுக்கு நம்ம செழிப்பாக இருக்கணும்னா பலர் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வர வேண்டும். அதுதான் ஒரு பெரிய நோக்கம். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. தேவன் நன்மையை மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை அவனுக்கு ஆயத்தமும் படித்திருக்கிறார். திருப்பம் போனுங்க 1:4. ஒன்று நாளாகமும் 29. பன்னெண்டு. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகவும். அப்போ இங்கே பார்க்கும்போது ஐஸ்வர்யமும் கனமும் எங்கேருந்து வருது? பிசாசுகிட்டேருந்து வர்றது கிடையாது, தேவனிடத்திலிருந்து வருகிறது. மனுஷனை உயர்த்துறது, மனுஷனை வந்து கனப்படுத்துறது, மேன்மைப்படுத்துறது, பலப்படுத்துறது, இது எல்லாமே யார் பண்ணுற வேலை? கடவுள் பண்ணுற வேலை, பிசாசு பண்ணுற வேலை கிடையாது. அப்போ ஐஸ்வர்யத்தை நம்பலாம், கனத்தை நம்பலாம், உயர்வை நம்பலாம், அதை விரும்பலாம், அது உங்கள் வாழ்க்கையில் வரணும்னு எதிர்பார்க்கலாம். நீதிமொழிகள் 10:22. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனை கூட்டார். இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, கர்த்தரின் ஆசீர்வாதமே, அது மட்டுமே உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். எது ஐஸ்வர்யத்தை தரும்? அந்த ஆசீர்வாதம் மட்டும்தான்.
வேற ஏதோ உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தராது. இந்த ஆசீர்வாதம் தான் கடவுள் உங்கள் மேலே வச்சிருக்கிற இந்த ஆசீர்வாதம், இதுதான் உங்களுக்கு என்ன பண்ணும், ஐஸ்வர்யத்தை தரும். திருப்பும் உபாகமம், உபாகமம் 8:18, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டா இருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். அப்போ அந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கறதும் அவர் தான். ஐஸ்வர்யத்தை கொடுக்க விரும்புகிறார் ஆசீர்வாதத்தின் மூலமாக. உங்களை உயர்த்தணும்னு நினைக்கிறார், உங்களை கனப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, பலப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. இப்போ இது ஒரு உடன்படிக்கையாகவே இருக்கிறது. எதற்காக? இந்த ஐஸ்வர்யம் உங்கள் வாழ்க்கையில் வந்து பழிப்பதற்காக. அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையில் இதை நான் எதிர்பார்க்கணும், விசுவாசிக்கணும், நம்பணும். இதுக்காக என் மனதை கொஞ்சம் புதிதாக்கணும், அப்போ தான் என் வாழ்க்கையில் இது வர ஆரம்பிக்கும். அப்போ இதை குறித்தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நான் வந்து ஒரு உக்கரணக்காரனாக இருக்கிறேன், எனக்குரியது எல்லாமே தேவனுக்கு சொந்தம். என் வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாவற்றிற்கும் ஆதாரம், ஒருவேளை எனக்கு திரளான பணம் இருக்கலாம், செல்வம் இருக்கலாம், நீங்கள் சம்பாதிக்கலாம், நீங்கள் வந்து பயங்கரமாக காசு வச்சுருக்கலாம், அதுக்கு ஆதாரம் யார்? அதற்கு ஆதாரம் கடவுள். அதை கொடுத்தது யார்? கடவுள். அந்த சம்பாதிக்க இது பலனை கொடுத்தது அவர் தான். தேவன்தான் உங்கள் ஆதாரம். அதுக்கு நான் சொந்தக்காரன் கிடையாது, நான் வந்து ஒரு உக்கரானக்காரன், நான் வந்து ஒரு மேனேஜர். உங்ககிட்ட இருக்கிற அந்த வீடு, உங்ககிட்ட இருக்கிற அந்த வாகனம், உங்ககிட்ட இருக்கிற அந்த காசு, அதுக்கெல்லாம் யார்? நீங்கள் ஒரு சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர், அதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு. எதற்காக? கடவுள் சொல்கிறாரு ஏழைகளுக்கு கொடுன்றார். ஏழைகளுக்கு கொடுக்குறோம், கத்துரு கடன் கொடுக்குறான், ஏழைகளுக்கு கொடு, கேட்குறவங்களுக்கு கொடு, தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொடு. ஏன்னா கொடுக்கிறதின் மூலமாக நான் தேவனை நம்புகிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறேன். நான் கொடுக்காமல் போயிட்டேன்னா எனக்கு என்ன ஆயிரும்? நான் தேவனை நம்புறேன்னா இல்லையான்றதே எனக்கு தெரியாமல் போயிடும். நான் மட்டும் கொடுத்துட்டேன், கேட்குறவனுக்கு கொடுத்துட்டேன், கஷ்டப்படுறவனுக்கு கொடுத்துட்டேன், என்ன ஆயிடுதுன்னா இந்த காசுக்கு சொந்தக்காரன் நான் கிடையாது, இந்த காசுக்கு சொந்தக்காரர் கடவுள். அவர் இந்த பூமியில் மற்ற மனிதர்களை நன்றாக்குவதற்கு என்னெல்லாம் திட்டம் வச்சிருக்கிறாரோ அது எல்லாம் நான் செய்வேன் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு உள்ள என்ன ஆயிரும் போயிடும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே இருக்கிறாரு, எனக்கு அவர் உதவி செய்கிறாரு, தேவனோட நான் உறவில் இருக்கேன், இயேசு எனக்குள்ள வாசம் செய்கிறார், ஐஸ்வர்ய தகப்பன் எனக்கு இருக்கிறாரு, ஐஸ்வர்ய தகப்பன் எனக்கு திரளான ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிறாரு. அதை எடுக்கிற வேலையில் இருக்கிற, அதை சுதந்திரிக்கிற வேலையில் இருக்கிற, அதை சுதந்திரித்து நான் மட்டும் அமுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க போகிறது கிடையாது, நான் வச்சிருக்கிறது மட்டும் கிடையாது, நானும் நல்லா இருக்கலாம். பாருங்க, நீங்கள் அனுபவிக்கிறதற்காக தான் வாசித்து காட்டியிருக்கேன் பிரசங்கில, நீங்கள் அனுபவிக்கிறதற்காக சகலவற்றையும், புதிய ஏற்பாட்டிலையும் இருக்க அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மைகளையும் தேவன் கொடுக்கிறார், அருள் செய்கிறார், அவர் கொடுக்கிறார் உங்களுக்கு நல்ல காசு, நல்ல சாப்பாடை கொடுக்குறார், நல்ல துணியை கொடுக்குறார், நல்ல வீட்டை கொடுக்குறார், நல்ல குடும்பத்தை கொடுக்குறார், நீங்கள் சந்தோஷமாக இருப்பதற்காக எல்லாவற்றையும் செய்கிறார். அப்போ நீங்கள் சமாதானம் சந்தோஷமாக இருந்துட்டு அங்கே நிப்பாட்டுறது கிடையாது, மற்ற ஜனங்கள் உலகத்தில் இருக்கிறவர்கள் அவர்களும் நம்பும்படியாக இந்த ராஜ்யத்தில் வரும்படியாக செய்கிறோம். அப்போ இயேசு ஐஸ்வர்யமான இந்த பூமியில் வாழ்ந்தார், ஒரு குறையும் இல்லை. இயேசு இந்த பூமியில் ஊழியம் செய்கிறப்போ கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து கடினப்பட்டு வியாதிப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தாரா? இல்லவே இல்லை, அது சாத்தியமே கிடையாது. ஏன்னா ஐஸ்வர்யமுள்ள தகப்பனுடைய பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து சர்வலோகத்தையும் படைத்த தேவன் மாமிசமாக இந்த பூமியில் வந்திருக்கிறாரு. எப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்க முடியும்? எல்லாவற்றையும் உடையவராக, ஒரு குறைவும் இல்லாதவராக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்போது இந்த பூமியில் இருக்கிற எல்லா வெள்ளியும், இந்த பூமியில் இருக்கிற எல்லா பொண்ணும் யாருது? கர்த்தருடையது. இந்த பூமியை உண்டாக்குனதே அவர் தான். அவர் எப்படி ஏழையாக இருக்க முடியும்? அவர் ஏழையாக இருக்க முடியவே முடியாது. அப்போ கடவுள் ஏழைன்ற அந்த எண்ணமே நம்ம விட்டு போயிடணும், இயேசு ஏழைன்ற அந்த எண்ணமே நம்ம விட்டு போயிடணும். எல்லாத்தையும் சர்வலோகத்தையும் படைத்தவர் எப்படி ஏழையாக இருக்க முடியும்? சும்மா ஒரு நாலு கிரவுண்டில் 4 ஏக்கர் வச்சுருக்கிறவங்க இன்னைக்கு பாருங்கள் அவ்வளோ பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கிறாங்க. சர்வ லோகத்தையும் வச்சுருக்கிறார், அவர் எவ்வளோ பெரிய பணக்காரர், அவர் ஏழையாக இருக்க முடியாது. இந்த எண்ணம் எனக்குள்ள என்ன ஆயிடணும்? போயிடணும். அப்போது இந்த ஆசீர்வாதம் தான் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்கும்னு சொல்லியிருக்கு. இது ஒரு உடன்படிக்கைன்னு சொல்லியிருக்குது. அவர் தான் என்னை ஐஸ்வர்யவான் ஆக்குவார்னு வந்துச்சு. இவ்வளோ இது மாதிரி பாருங்கள் நிறைய வசனங்கள் வாசித்துட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு முறையும். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா மனது வந்து புதிதாக்கணும். என்னென்னா நம்ம உலகத்தில் வாழ்கிறதுனால பல எண்ணங்கள் வருது, நம்மளால் முடியாது, நம்மளுக்கு கஷ்டம், கடன் பிரச்சனையில் இருப்போன்னு. இந்த எண்ணங்களெல்லாம் மனதில் ஓடிட்டுருக்கிறப்போ இந்த கடவுளுடைய வார்த்தையை எடுத்து
இதை வைத்து இதை மனதில் வச்சு என் வாயில் வச்சு இதை பேசிகிட்டே இருக்கிறப்போ இதை நான் என்ன சொல்கிறேன்னோ அது என் வாழ்க்கையில் என்ன ஆகிவிடும், நடந்துவிடும். அப்போது இந்த இந்த ஐஸ்வர்யம், இந்த இந்த செழிப்பு, இந்த வெற்றி, இது எல்லாமே எப்படி எங்கே என்னதுன்னா இதெல்லாம் கிருபை. இதுக்கு வந்து நம்மளுக்கு தகுதியே கிடையாது. நான் நீதிமானாக இருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினாலே நான் நீதிமானாக இருக்கிறேன். இயேசுவின் ரத்தத்தினால நான் நீதிமானாக இருப்பதனால் இது எல்லாவற்றிற்கும் நான் பங்குள்ளவனாய் மாறிவிடுகிறேன். அவ்வளோதான். அங்கே நான் வந்து ஏதோ கடினப்பட்டு கஷ்டப்பட்டு இதெல்லாம் சம்பாதிக்க வேணாம். இந்த ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியும் அவர் எனக்கு ஈவாக கொடுத்துருக்கிறார், பரிசாக கொடுத்துருக்கிறார். அதை நான் என்ன பண்ண போகிறேன், எடுக்க தான் போகிறேன். தேவன் வந்து என்னுடைய தவறான காரியங்களெல்லாம் பார்க்கறதே கிடையாது. நான் தப்பு செஞ்சது, நான் பாவம் செஞ்சது, இதெல்லாம் வச்சு நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கெல்லாம் ஒன்றுமே வந்திருக்காது. என்னை கடவுள் ஆசீர்வதிக்கிறப்போ, எனக்கு எதாவது கொடுக்குறப்போ எதை பார்க்குறாரு தெரியுமா? இயேசுவை பார்க்குறார். கல்வாரி சிலுவையில் இயேசு அடிக்கப்பட்டார். என்னை ஆசீர்வதிக்கும் போது ஒரே தகுதி அது இயேசு. நீங்கள் பலத்தோடையும் சுகத்தோடையும் செழிப்போடையும் நல்ல வாழ்க்கை வாழ்கிறது உங்களுடைய திறமையினால் கிடையாது, உங்களுடைய பரிசுத்தினால் கிடையாது, இயேசு கல்வாரி சிலுவையில் சிந்தின ரத்தம். ஏன்னா நம்ம சில நேரங்களில் நல்ல கரெக்டாக செய்வோம், சில நேரங்களில் தப்பாக செஞ்சுருவோம். அப்போ ஒரு வேளை ஆசீர்வதிச்சு இன்னொரு வேளை சாபம் போட்டுட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையில் முக்கால்வாசி நேரம் நம்மளுக்கு சாபம் தான் இருக்கும். ஆனால் கடவுள் என்ன எனக்கு என் வாழ்க்கையில் நன்மையை கொடுக்கும்போது, ஆசீர்வதிக்கும் போது, செழிப்பை கொடுக்கும்போது, வெற்றியை கொடுக்கும்போது, இயேசு என்ன செய்தார் கல்வாரி சிலுவையில் அதை வச்சு தான் செய்கிறார். திருப்பம் பாருங்கள், 1:4. ஒன்று நாளாகவும் 20:9-14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். இங்கே தாவீது ராஜா ஒரு காணிக்கை கொடுக்குறாரு. கொடுக்கறது வந்து எவ்வளோ கொடுக்குறாருன்னா 450 கோடிக்கு சமமான தங்கம். டன்னு டன்னை தங்கம் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆரம்பிக்கிறப்போ ஒன்றும் இல்லாத ஒரு ஒரு ஆட்டு மேய்ப்பன். அவங்க அப்பா கூட வந்து இவன் பையனாகவே இவனை மதிக்கலை. அவங்க வீட்டில் வந்து ஒரு விருந்து பண்ணுறாங்க, தீர்க்கதரிசி வராரு. அந்த காலத்தில் தீர்க்கதரிசி வராருன்னா ரொம்ப பெரிய காரியம். கடவுளுடைய மனுஷன், கடவுள் வந்து தீர்க்கதரிசி மூலமாக தான் பேசுவார். தீர்க்கதரிசி வீட்டுக்கு விருந்துக்கு வராரு, உன் பையனெல்லாம் கூட்டு வைப்பான்றாரு. எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, அண்ணனெல்லாம் கூப்பிட்டாச்சு, எல்லாம் வந்து விருந்து போயிட்டுருக்கு. கடவுள் சொல்கிறார், ராஜாவாணி அபிஷேகம் பண்ண இந்த வீட்டில் தான். எல்லாரையும் கொண்டு வந்து காட்டுறாரு. அவங்க அப்பா தாவீதை மறந்தே போயிட்டார். தீர்க்கதரிசி கேட்குறாரு, என்னப்பா உங்கள் வீட்டில் அவ்வளோதான் பையனா அப்படின்னா, அப்புறம் தான் ஞாபகம் வருது அங்கே இருக்கிறான் ஒருத்தன், ஒரு பையன் காட்டுக்குள்ளே கொஞ்சம், அதுவும் அவனுக்கு கொஞ்சோண்டு ஆடு தான் இருக்குது, சும்மா வேலை இல்லாமல் இருக்கிறான், சும்மா கொஞ்சம் ஆடை கொடுத்து மேய்க்க விட்டுருக்குறேன், போ நீ வீட்டுக்கு போயிரு, நீ காட்டுக்கு போயிரு, ஒரு பிரயோஜனமும் கிடையாது உன்னை வச்சு. இவங்க பெரிய அண்ணன்களெல்லாம் மிலிட்ரி அனுப்பிச்சாச்சு, இவனும் ஆடு மேய்க்க அனுப்பிச்சாச்சு, ஒருத்தரும் மதிக்கவே இல்லை. வாழ்க்கையே வந்து மோசமான வாழ்க்கை. சொந்த குடும்பத்திலே மரியாதை கிடையாது. வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்களெல்லாம் சந்தித்தார் சவுல் ராஜா. தெல்லுப்பூச்சை வேட்டாடுறது போல் வேட்டையாடி ஒன்றுமில்லாம ஆகணும்னு நினச்சான். வாழ்க்கை ஃபுல் அவ்வளோ துன்பம். ஆனால் வாழ்க்கையில் கடைசி நாட்களில் அவர் சொல்கிறார் இந்த 12 அதெல்லாம் 11-லேருந்துலாம் அதில் 14 சொல்கிறாரு, இதெல்லாம் கொடுக்கறதுக்கு நான் ஏமாத்துறோம், எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு எனக்கு இது இதெல்லாம் நான் வச்சுக்கிறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குது? உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கு கொடுத்தோம். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டுறாரு. நம்ம பாயிண்டே தான், ரொம்ப நாள் நான் பேசிகிட்டு இருக்கிறேன், பாயிண்டே தான், தாவீது ராஜாவுடைய பாயிண்ட்டு தான். என் கிட்டே இருக்கிறது எல்லாமே என் தேவனால் வந்தது. அது வீடாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், மூச்சாக இருக்கட்டும், அது நல்ல வேலையாக இருக்கட்டும், எதுனாலும் சரி, எல்லாம் யாரிடத்துலேருந்து வந்தது?
என் தேவனால் வந்தது. எல்லாரும் சொல்லுவோமா, என்னிடத்தில் இருக்கிறது எல்லாம் என் தேவனால் வந்தது. எல்லாம் திரும்ப சொல்லுவோமா, என்னிடம் இருக்கிறது எல்லாம் என் தேவனால் வந்தது. என் கிட்ட இருக்கிறது எல்லாமே அவர்கிட்ட தான் வந்திருக்கு. அதை தெளிவாக புரிஞ்சுக்கிறார் பாருங்க. அப்போது அந்த 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 ஆஸ்தி, அந்த ஐஸ்வர்யம், இது எல்லாமே வந்து பாருங்க யார்கிட்டருந்து வந்திருக்கு, தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறது. அப்போ ஐஸ்வர்யம் தப்பு கிடையாது, பணம் பிரச்சனை கிடையாது, அந்த பணத்தின் மேலே நம்பிக்கை இருக்கிறது தான் பிரச்சனை. தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்து ஏராளமான பணத்தை வச்சுக்கலாம், ஏராளமான செல்வத்தை வச்சுக்கலாம் நீங்கள். அப்போ இங்கே கொடுக்கறதுன்னு வரும்போதே தாவீது வந்து எப்படி கொடுக்குறாருன்னா, நான் தேவனை நம்புகிறேன், நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், ஒன்றுத்துக்குமே தகுதி கிடையாது, எனக்கு கடவுள் இவ்வளோ டன்னு டன்னாக கோல்டை கொடுத்து ராஜாவாக உயர்த்தி இவ்வளோ பெரிய தேசத்துக்கே என்னை வந்து ராஜாவாக்கி இருக்கிறான்னு சொல்லி அன்பின் மிகுதியிலே தேவனை மட்டுமே நான் ஆதாரமாக வைத்திருக்கிறேன் என்கிற காரணத்தினாலே அவர் என்ன பண்ணுறாருன்னா கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்போது உலக ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, கொடுத்தா குறைஞ்சிரும்னு நினைப்பாங்க. தாவீது கொடுத்து குறையில வாழ்நாளில் கடைசியில் கொடுக்குறான், அவனுக்கு நிறைய இருந்துச்சு ஏற்கனவே, அவனுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது, அவனுடைய மகனாகிய சாலமோன் உலகத்திலேயே அவனைப் போல ஞானம் உள்ளவனும் ஐஸ்வர்யம் உள்ளவனும் வாழ்ந்ததே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸ்கூல்லலாம் படிப்பாங்கல்ல, இன்றைக்கி கூட ஸ்கூல்லலாம் சொல்லித்தராங்க, சாலமோன் த வைசஸ்ட் அண்ட் த வெல்த்தியஸ்ட், இருக்கிறதுலே உலகத்திலே ஐஸ்வர்யமானாய் வாழ்ந்த ஒருவன் இந்த பூமியில் ஒருத்தன் உண்டனா சாலமோன். அவனுடைய அப்பாவை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ அவங்க அப்பா வந்து தேவனே என் ஆதாரம்னு சொன்னவர், தேவன்தான் எனக்கு எல்லான்னு சொன்னவர் அவங்க அப்பா. அவங்களுடைய சந்ததி எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது. அப்போ பாருங்க, நம்ம கொடுக்குறப்போ இந்த எண்ணம் உண்டாகணும், கொடுக்குறப்ப அது வந்து ஏதோ கடவுள் நம்மக்கிட்ட பிடுங்குறவர் கிடையாது, நம்மக்கிட்ட வந்து இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு சும்மா விடுறவர் கிடையாது. நம்ம கொடுக்கறதுக்கு முன்பாக ஒரு பெரிய ஒரு எண்ணம் உண்டாகணும். என்ன உண்டாகணும்னா, எனக்காக இயேசு தம்முடைய உயிரையே கொடுத்துட்டார், எனக்காக இயேசு ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருடைய சரீரத்தில் இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார். அப்போ நான் கொடுக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு விசுவாசம், ஒரு ஒரு அன்பு, ஒரு நம்பிக்கை உண்டாகுது. எல்லாத்தையும் கொடுத்த இயேசு எனக்கு வேறு என்னத்தை கொடுக்காமல் இருக்க போகிறார், உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்காமல் இருப்பாரா, சமாதானத்தை கொடுக்காமல் இருப்பாரா, இல்லை அந்த சுகத்தை கொடுக்காமல் இருப்பாரா, இல்லை அந்த கடன் பிரச்சனையிலேருந்து விடுதலையாக்காமல் இருக்க மாட்டாரா, இல்லை கொஞ்சம் காசு கொடுக்காம விட்டுற போகிறாரா, எல்லாத்தையும் உங்களுக்கு திரளாய் கொடுப்பார். தம்மியே கொடுத்துட்டாரு அவர், தம்மியே மறிக்க ஒப்பு கொடுத்தாரு, ஒரு சுற்று ரத்தம் இல்லாத அளவுக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு. பேதுரு பாருங்க, பேதுருடைய படகு காலி படகு, ராத்திரியெல்லாம் மீன் பிடிக்கிறாரு பேதுரு, ஒரு மீன் கூட பிடிக்க முடியல, ராத்திரி ஃபுல்லாக மீன் பிடிச்சி. ஆனால் இயேசு அதில் ஏறின போது, இயேசு அதில் வந்தபோது இரண்டு படகு அமிழத்தக்கதாக, வலை கிளியத்தக்கதாக அந்த படகு நிரம்பிட்டு, அஞ்சப்பம் ரெண்டு மீன், சின்ன பையன், 15,000 பேருக்கு மேலே உட்காந்துருக்குறாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. இயேசு சொல்கிறார், என்னிடம் கொண்டு வாருங்கள், என்கிட்ட கொண்டு வா. அவர் வாயில் போட்டுக்கிறதுக்காக கேட்கல, வாங்கி வாயில போட்டுக்கிட்டாரு அவரு, சின்ன பையன்ட்டு இருந்து வாங்கி இல்லை, அதை வாங்கின அதே வேகத்தில் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி திரும்ப கொடுத்து விட்டார். திரும்ப கொடுக்கும்போது அது 1000 மடங்கு, லட்சக்கணக்கான முறை பெருகிட்டு. அப்போ கொடுக்குறப்போ எனக்கு மனதில் என்ன உண்டாகும்னா, நம்பிக்கை, ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு விசுவாசம், ஒரு அன்பின் மிகுதியில் நான் கொடுக்குறேன், ஒரு பெரிய தைரியம் இருக்குது, 1000 மடங்கு லட்சக்கணக்கான முறை எனக்கு இது திரும்ப கொடுக்கப்படும். எல்லாரும் சொல்லுமா, நான் கொடுக்கறது எனக்கு 1000 மடங்கு லட்சம் மடங்கு திரும்பி வரும். திரும்ப சொல்லுமா, நான் கொடுக்கறது எல்லாம் 1000 மடங்கு லட்சம் மடங்கு திரும்ப எனக்கு கொடுக்கப்படும். கடவுள் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார், ஏன்னா நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறீங்க, தேவன் உங்களை ஆதாரமாக வச்சுருக்கிறீங்க, அவரை நேசிக்கிறீங்க, உற்சாகமாக கொடுக்குறீங்க. அதனால் அது என்ன பண்ணும், ஏராளமாக கொடுக்கப்படும். திருப்புவோம் 1 ராஜாக்கள் 17 அதிகாரம். ஒன்று ராஜாக்கள் 17:1,
கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபி தான் இங்கே பாடுபட்டுருக்கிறாரு. பஞ்சம் வந்துச்சு, யார் இருக்கிற இடத்துல? எலியா இருக்கிற இடத்துலயே பஞ்சம் வந்திருக்கு. என்னங்க, தேவனுடைய மனுஷன் அவன் இருக்கிற இடத்துல பஞ்சம் வந்திருக்கக்கூடாதே? கிடையாது. பாருங்க, வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வந்த உடனே ஜனங்க என்ன யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னா, நான் என்ன தப்பு பண்ணேன்? இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, கிறிஸ்துவ வாழ்க்கையில் வந்து அப்படியே வந்து ஒரு பிரச்சனையும் வராது, கஷ்டமே வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன் பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க, கிடையவே கிடையாது. ஆச்சரியமாக இருக்குதுல்ல? ஆமாம், நிறைய பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம பரலோகத்தில் இல்லை, பூமியில் இருக்கிறோம். இயேசுவே சொல்லிட்டு போயிட்டார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் இல்லவே இல்லை அப்படி சொன்னார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்ன சொல்கிறாருன்னா, நான் உலகத்தை ஜெயிச்சிட்டேன், ஜெயிச்சுட்டு உனக்குள்ளே இருக்கிறேன், உபத்திரம் வந்தாலும் நீ தோக்க மாட்டே. அதான் இங்கே காரியம். பஞ்சம் வருது, பட்டினி வருது, தண்ணி இல்லை, ஆனால் உன்னை ஒன்றும் செய்யாது. ஆமாம், பஞ்சம் வருது நீ இருக்கிற தேசத்தில், ஆமாம் கஷ்டம் வருது உன் தேசத்தில், ஆனால் உன்னை அது ஒன்றுமே செய்ய முடியாது. உனக்கு சாப்பாடு இருக்கும், உனக்கு தண்ணி இருக்கும், ஆனால் ஊரில் பஞ்சம்தான், பஞ்ச தேசத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஒன்றை ஒன்றும் செய்யாது. இன்றைக்கி நான் சொல்கிறேன் கேளுங்க, பிரச்சனைன்னு வந்த உடனே நான் என்ன தப்பு பண்ணேன்றது யோசிக்காதீங்க. நீங்கள் தப்பே பண்ணாமல் இருங்க, அப்போ கூட பிரச்சனை வரும். பார்த்துருக்குறீங்களா? நீங்கள் கரெக்டாக ஜபம் பண்ணுறீங்க, காலையிலேருந்து கரெக்டாக பைபிள் படிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க கரெக்டாக, ஆனால் பிரச்சனை வருது. இது வந்த உடனே நம்மளுக்கு என்ன கேள்வி? கடவுளே, ஏன் கடவுளே இப்படி பண்ணுறீது? நான் நல்லா தானே பண்ணிருக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், காத்திருப்பு கூட்டம் போகிறேன், உபாச கூட்டம் போகிறேன், அந்த கூட்டம் போகிறேன், முட்டியில் இருந்துச்சு ஜோம் பண்ணுறேன், நைட்டு இருந்துச்சு ஜோபம் பண்ணுறேன், வேதத்தை வாசிக்கிறேன், அறிக்கை செய்கிறேன், விசுவாசிக்கிறேன், நீ கொடுக்க சொல்கிற கொடுக்குறேன், உண்மையாக நம்பிருக்கிறேன். ஆனால் ஏன் பிரச்சனை வருது? ஏன் பிரச்சனை வருதுன்னா, நீங்கள் பூமியில் இருக்கிறீங்க, அதனால பிரச்சனை வருது. நீங்க பண்ண தப்புனால பிரச்சனை வரலங்க, பூமியில இருக்கிறதுனால பிரச்சனை வருது. ஆனா இப்போ ஒரு நற்செய்தி என்னன்னா, இந்த பிரச்சனை உங்களை ஒன்றும் செய்ய முடியாது, இந்த பிரச்சனையை நீங்கள் மேற்கொள்வீர்கள். எலியா எப்படி மேற்கொண்டாரு அதுதான் வாசிக்க போறோம். அடுத்து 17:2, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவ்வளவுதான், இதுதான் ஆன்சர், இதுதான் சொல்யூஷன். பஞ்சம் இருக்குது, பட்டினி இருக்குது, தண்ணி கிடையாது, மோசமாக இருக்குது சூழ்நிலை. ஆனால் இப்போ என்ன ஆகுது? தேவனுடைய வார்த்தை உண்டாகிறது. உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வர்றப்போ நான் என்ன தப்பு செஞ்சேன்னு பார்க்காதீங்க, எங்கள் அப்பா அம்மா என்ன தப்பு செஞ்சாங்கன்னு பார்க்காதீங்க, உங்கள் தாத்தா பாட்டி என்ன செஞ்சாங்கன்னு பார்க்காதீங்க, மூதாதையர் தப்பு செஞ்சிட்டாங்கன்னெலாம் பார்க்காதீங்க, யாரோ ஏதோ வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறாங்க, ஏதோ சபிச்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு எண்ணம், இந்த பிசாசு இந்த தரித்திரத்தையும் இந்த கஷ்டத்தையும் இந்த வேதனையும் வியாதியும் கொண்டு வந்திருக்கான், நான் இப்பொழுது ஜெயம் கொடுத்த கிறிஸ்து எனக்குள்ளே இருப்பதனால இதில் நான் ஜெயம் எடுப்பேன். ஒரே எண்ணம், அவ்வளோதான், மாற்றவே கூடாது. கடவுள் மேலே கோவிச்சுக்கிறது கிடையாது, என்ன கடவுளை எப்படி பண்ணிருக்கிறீர்னு. ஒரே ஒரு எதிரி அவன் சத்துரு. எல்லா தீமைக்கும் காரணம் அந்த பிசாசு, எல்லா நன்மைக்கும் காரணம் இந்த இயேசு. அந்த இயேசு உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஜெயத்தை கொடுக்கறதுக்கு. எவ்வளோ பெரிய தீமை வந்தாலும் அந்த தீமையை நன்மையை மாற்றுகிறதுக்கு இயேசு உங்க கூட இருக்கிறாரு. அந்த தோல்வி போல தெரியலாம், கீழே விழுந்துட்டது போல தெரியும், ஒருவேளை கீழே விழுந்துட்டான், விழுந்துடலாம், விழுந்து அழிஞ்சு போக போகிறது கிடையாதுங்க, திரும்ப எந்திரிக்க போகிறோம். அதான் அதான் காரியம். 7 தரம் விழுந்தாலும் எந்திரிச்சு நிற்போம், தோற்று போக முடியாது. தோல்வின்ற பேச்சே கிடையாது நம்மளுடைய அகராதியில். ஒன்றும் உங்களை தீமை செய்ய மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அதான கடவுளுடைய வார்த்தை, அதான் உங்களுடைய வார்த்தை. 1000 பேர் சேர்ந்து உங்களை இழுக்கணும்னு நினைச்சாலும், 1000 பேர் சேர்ந்து உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கணும்னு நினைச்சாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது.
ஏனென்றால் கடவுள் ஜெயித்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறார். அப்போ இயேசு தான் வார்த்தை. 17:2 என்ன போட்டிருக்கு? கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாயிற்று. அப்போ வார்த்தை இருந்தாலே போதும். இந்த வார்த்தையை தியானிக்கணும், இந்த வார்த்தையை வாயில சொல்லணும், இந்த வார்த்தையை பார்த்துட்டே இருக்கணும், இதை மட்டுமே சொல்லிட்டு இருக்கணும். இதை சொல்ல 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 அது உங்கள் வாழ்க்கையிலே வர ஆரம்பிக்கிறது. பலவீனத்தில் இருக்கிறப்போ என்ன சொல்லணும், கஷ்டத்தில் இருக்கிறப்போ என்ன சொல்லணும், அந்த வார்த்தையை சொல்லணும். கடவுளுடைய வார்த்தை தான் வந்துச்சு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக வேண்டும், உங்கள் வாயில் உண்டாகணும். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்திருக்கிறார், வியாதி என்னை விட்டு விலக்கி இருக்கிறார். இயேசுவின் பரிகாரியாக கர்த்தர், இயேசுவின் தழும்புகளால் சுகமாக இருக்கிறேன். பலவீனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, நான் சுகத்தில் தான் இருக்கணும் அப்படின்றத வாயை திறந்து சொல்லணும். நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் சந்திப்பார், அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திப்பார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், தாழ்ச்சி அடைய முடியாது, என் தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும், ஒரு குறைவும் இருக்காது அப்படின்றத மீண்டும் 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 வாயை திறந்து சொல்லிட்டே இருக்கணும். அதை தான் தியானிக்கணும், அதை தான் யோசிக்கணும், அதை தான் கற்பனை பண்ண வேண்டும். எதுக்கு அப்படி பண்ணணும்னா, பிசாசு அவன் கொடுக்குற இந்த தீமை அதற்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான். அந்த வியாதிக்கு எதிர்த்து நில்லுங்கள், அது ஓடி போகும். அந்த கஷ்டத்துக்கு, அந்த தரித்திரத்துக்கு, அந்த இல்லாமைக்கு எதிர்த்து நில்லுங்கள், அது ஒன்றுமில்லாமல் போகும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெரிய சவாலை செஞ்சிட்டு இருக்கலாம், பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கலாம், என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், அந்த பிரச்சனை, அந்த போராட்டத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள். எதிர்த்து நிற்கிறது எப்படி? இந்த வார்த்தையை சொல்லுங்க, அவன் ஓடி போவான். அந்த வியாதி ஓடி போகும், அந்த தரித்திரம் ஓடி போகும், அந்த இல்லாமை, அதன் கடன் பிரச்சனை எல்லாம் என்னவாகும், ஓடி போகும். இந்த வார்த்தையை தான் ஆதாம் விட்டுட்டான். ஆதாம் தாத்தா என்ன பண்ணாரு, கடவுள் சொன்னார் நீ எல்லா பழத்தையும் புசி, அந்த ஒரு பழத்தை புசிக்காத, எந்த பழத்தை வேணா பூசி பிரச்சனை கிடையாது, அந்த ஒரு பழம் இருக்குல்ல அதை புசிச்சிடாத. அதை புசிச்சுன்னா அந்த புசிக்கிற அன்னைக்கு காளி செத்துருவ. ஆனா பிசாசு என்ன பண்றான், தந்திரமா எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாரோ கரெக்டா அதை செய்ய வைக்கிறான். அந்த வார்த்தையை அவமானப்படுத்தி விட்டான். இன்னைக்கும் அதேதான், கடவுள் சொல்லியிருக்கிறார் நான் சுகமாக்கிட்டேன், உன் ஐஸ்வர்யவன் ஆக்கிட்டேன், உன் தேவையை சந்திச்சிட்டேன், அதை சொல்லவே விட மாட்டான், சொல்லவே விட மாட்டான். வியாதி எவ்வளோ வேணால் பேசலாம், ஆனால் சுகத்தை பேசவே விட மாட்டான். நான் சொல்கிறேன், அந்த வார்த்தையை பேசுங்க, அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுங்க. உங்கள் பிரச்சனை, ஆமாம் பிரச்சனை, உலகத்தில் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு, அதான் சொல்லிட்டேனே. எலியா தேவனுடைய மனுஷன், தீர்க்கதரிசி, அவன் சொன்னால் நடக்கும். வானத்திலிருந்து அக்னி இறங்குவதாகனாலும் இறங்கி பசுபமாயிருவாங்க எல்லாம். வேதத்தில் இந்த சம்பவங்கள்லாம் எடுத்து வாசித்து பாருங்க. திடீர்னு காணாமல் போயிடுவார் எலியா, பயங்கரமான தீர்க்கதரிசி, பேசிட்டே இருப்பார், திடீர்னு மறைஞ்சு போயிடுவார். யாராவது எதிரி வந்து இவரை பிடிக்க வந்தாங்கன்னா, வானத்திலிருந்து அக்னி வந்து இறங்குவதாகனா, வானத்திலிருந்து அக்னி வந்து இறங்கி அவ்வளோ சேவகர்களையும் அழிச்சிடும். பயங்கர அதிகாரம் உள்ளது. அவர் மழை வானா மழை வரும், மழை வராதன்னா 3 வருஷம் மழை பெய்யல. அவருக்கு அவ்வளோ அதிகாரம் இருந்துச்சு, ஆனால் அவர் அந்த பஞ்சத்தில் தான் இருக்கிறார். தீர்க்கதரிசி தான், கடவுளுடைய மனுஷன் தான், ஆனால் பிரச்சனை இருக்குதே. அவர் என்ன தப்பு பண்ணார், எலியா என்ன தப்பு பண்ணார், கடவுள் சொன்னது தான் செஞ்சிட்டு இருந்தார், அப்படியே அவருக்கு அந்த பிரச்சனை. ஏன்னா அவர் உலகத்தில் இருந்தார், அதான் பிரச்சனை. இன்றைக்கும் நான் சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை ஏன் வந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்காதிங்க, பதில் கிடைக்காது நிறைய நேரத்தில். புரியுதா? இந்த பிரச்சனை ஏன் வந்துச்சுங்க, இந்த வியாதி ஏன் வந்துச்சுங்க, எனக்கு இந்த கஷ்டம் ஏன் வந்துச்சு, இந்த குடும்பத்தில் ஏன் இந்த போராட்டம் இருக்குது, என்ன ஏன் இப்படி பண்ணுறாங்க, ஏன் 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 ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய நேரத்தில் பதில் கிடையாது. ஏன்னா நீங்கள் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டீங்க. இப்போ நீங்கள் கேட்க வேண்டியது ஏன் கிடையாது, இதை எப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக போகிறேன், அதை தான் இங்கே கற்றுத்தரேன்.
எனக்கு நிறைய தெரியாதுங்க, உங்களுக்கு ஏன் வந்துச்சு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், இந்த பிரச்சனையை வீழ்த்தி இந்த பிரச்சனையில் நீங்கள் தோற்று போனமா இருந்தாலும் ஜெயத்தை எப்படி எடுக்கிறதுன்னு தெரியும். அது எப்படி தெரியுமா? அந்த கடவுளுடைய வார்த்தையினால. இந்த வார்த்தையை எடுத்து வாயில் வச்சு நான் தோற்க முடியாது, தோற்கிற வித்து எனக்குள்ள இருக்கிறல்ல, ஜெயத்தின் வித்து இருக்குது எனக்குள்ள. கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, பரிசுத்தாவியவர் இருக்காரு. இந்த உலகத்தையே ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், சாபத்தை ஜெயித்தவர், வியாதியை ஜெயித்தவர், அந்த தரித்திரத்தையும் கடன் பிரச்சனையும் ஜெயித்து, கல்வாரி சிலுவையில மரணத்தையே ஜெயித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் பாருங்க. அவர் தான் எனக்குள்ள இருக்கிறாரு. சும்மா மரணம்லாம் வர முடியாது. நான் எப்ப போகணும்னு நினைக்கிறேன்னா அப்பதான் போக முடியும். மரணம்லாம் சும்மா எனக்கு வர முடியாது. இப்போ எல்லாருக்கும் ஒரே பயம், டெங்கு டெங்கு வந்துருக்கு தான். ஒரு டெங்கு வர முடியாது நம்மளுக்கு. அதெல்லாம் பயப்படவே செய்யாதீங்க, ஒன்றும் வராது. எல்லாரும் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சொல்லணும்னா, நம்ம சபையில் இருக்கிறவங்க இயேசுவின் ரத்தத்திற்குள் பத்திரமா இருக்கிறேன். கடவுளுடைய கர்த்தருடைய பந்து எடுக்கிறோம். என்னத்தை அது காட்டுது? இயேசுவின் சரீரம் எனக்காக பிட்கப்பட்டது, இயேசுவின் சரீரம் எனக்காக வியாதியாக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு வியாதியும் என் சரீரத்தில் இருக்கவே முடியாது. ஆமாம், உலகத்தில் இருக்கிறோம். ஒரு வேளை கொஞ்சம் கால் இழுத்துக்கலாம், கை இழுத்துக்கலாம், அதாவது காய்ச்சல் வரலாம். உடனே எந்திரிச்சு இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, இப்பொழுதே இந்த சரீரத்தில் சுகம் உண்டாவதாக, எல்லா அவயவங்களும் இயேசுவின் நாமத்தினால சீராக வேலை செய்யட்டும். எல்லா ரத்த ஓட்டம், நரம்பு, எலும்பு, எல்லா அவயம் எல்லாம் சீராக வேலை செய். வாயை திறந்து சொல்லணும். இதுதான் கடவுளுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை பேசுனீங்கன்னா ஏன் வந்துச்சுன்னு கேட்கறது இல்லை. இங்கே நேரமே ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது, அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. ஏன் வந்துச்சு, எப்படியோ வந்துருச்சு, ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறேன் நான். தப்பான ஆளுகிட்ட வந்திருக்குது, ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறேன். இந்த கடவுளுடைய வார்த்தையை வச்சு அதை சொல்லி ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறேன். அப்போ இந்த 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 பஞ்சம் ரொம்ப கொடிதாயிருச்சு. அப்படியே வாஸ்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆகாபு ராஜா அவனுடைய கழுதை, ராஜாவுடைய கழுதை, ராஜாவுடைய குதிரையெல்லாம் வந்து சாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆகாபே வந்து என்ன பண்ணுறாருன்னா, சாப்பாட்டுக்காக தேடிட்டு இருக்கிறார். யார்? ராஜா. ராஜாவுக்கு எவ்வளோ பேர் இருப்பாங்க, சேவகர்கள் அத்தனை பேர் இருப்பாங்க, போய் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகி போயிடுச்சுன்னா, எதுக்குமே ஒன்றும் பண்ண முடியல. அதனால ராஜாவே போய் சாப்பாடு எடுக்க ஆரம்பிச்சிட்டார், எடுக்கிறதுக்கு தேட ஆரம்பிச்சிட்டார். அவ்வளவு மோசமான சூழ்நிலை. ஆனால் எலியாக்கு அப்படி கிடையவே கிடையாது. கடவுள் சொல்கிறாரு மூணுல, 17:3, நீ விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றநிலையிலே ஒழித்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அஞ்சில் பாருங்க, கேரி தாற்றநிலையிலே தங்கியிருந்தான், காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது, தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். மோசமான பிரச்சனை. ராஜாக்கே சாப்பாடு கிடையாது, ராஜாவுடைய கழுதைக்கு சாப்பாடு கிடையாது, கழுதை குதிரையெல்லாம் செத்துட்டு போயிட்டு இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஜனங்க. ஆனால் எலியா போஷிக்கப்பட்டான். சாதா சாப்பிடல, நான்வெஜ் சாப்பாடு. பஞ்சம் போயிட்டுருக்குது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா, கடவுளுடைய வார்த்தை, அந்த வார்த்தை தான் உங்களை உயிர்ப்பிக்கும், அந்த வார்த்தை தான் உங்களை செழிப்பாக்கும், இந்த வார்த்தை தான் உங்களை சுகமாக்கும், இந்த வார்த்தை தான் உங்கள் தேவைகளை சந்திக்கும், அந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து தரும். காக்கா என்னைக்காவது கொண்டு வந்து கொடுத்துருக்குதா உங்களுக்கு? காக்கா தூக்கிட்டு தான் போகும். சின்ன வயசில் காக்கா வடையை தூக்கிட்டு போச்சுன்னு சொல்லி கொடுத்தாங்க, வடையை போட்டு கொண்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு போச்சுன்னா சொன்னாங்க. ஆனால் இந்த காக்கா கொடுக்கும். கடவுளுக்கு என்ன வேணால் பண்ண முடியும். காக்கா கொடுக்கலாம், புறா கொடுக்கலாம், மான் கொடுக்கலாம், என்ன வேணால் வந்து கொடுக்கலாம். ஆனால் கொடுத்துச்சா? அதான் ஏன் வந்துச்சு நீங்கள் கேள்வி கேட்கறது கிடையாது. வந்துச்சா இல்லையா? வந்துச்சு, அவ்வளோதான். ஏன் வியாதி வந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்காதிங்க. சுகம் வந்துச்சா? ஏங்க இப்படி பிரச்சனையாச்சு? பிரச்சனையிலேருந்து வெளியே வந்தீங்களா? எப்படி வெளியே வர்றது அதை கற்றுக்கோங்க. இந்த ஜெய கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார், இந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாக இந்த கடினமான நிலைமைகளில், சூழ்நிலைகளிலிருந்து வெளியே வர எனக்கு முடியும். அப்போது
பரலோகம் எதற்கு முக்கியத்துவம் தருதுன்னா, பிரச்சனைக்கு முக்கியத்துவம் தர்றது கிடையாது, பரலோகம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது, இயேசுவின் ரத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. இயேசுவின் ரத்தம், இயேசுவின் வார்த்தை, அதுக்கு தான் முக்கியத்துவம். பரலோகத்தில் உங்கள் பிரச்சனையெல்லாம் இங்கே பெருசாகவே யோசிக்கிறது கிடையாது. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் இங்கே இடமே கிடையாது. வெள்ளி பொண்ணு வெளியேறப்பெற்ற கற்கள் இருக்குது பரலோகத்தில், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா ரோட்டில் இங்கே கீழே போட்டு விட்டுருக்கிறாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை உயர்த்தப்பட்டிருக்கிறது, அவருடைய ரத்தம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. என் வாழ்க்கையில் தங்கத்தையும் வெள்ளியும் பொன்னையும் உயர்த்தி வைக்கிறது கிடையாது, பிரச்சனையை உயர்த்தி உயர்த்தி வியாதியை உயர்த்தி வச்சுக்கிறது கிடையாது, என் கஷ்டத்தை ஊரூரா போய் சொல்லி அதை உயர்த்திட்டு இருக்கிறது கிடையாது. இந்த வார்த்தையை உயர்த்துங்கள், நல்லா இருப்பீங்க சொல்கிறேன். ஒரு மோசமான கஷ்டத்தில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், இந்த வார்த்தையை எடுத்து பேசுங்க. கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? என் தேவனின் பட்சத்தில் இருக்கிறார், ஒரு மனிதனும் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு மனுஷனும் என்னை கீழே தள்ள முடியாது, என்னை உருப்பிடாம பண்ண முடியாது. என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், என் தேவனனை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, என்னை உயர்த்துற வேலையில் இருக்கிறாரு, என்னை தூக்குற வேலையில் இருக்கிறாரு, என்னை செழிப்பாக்குற வேலையில் இருக்கிறாரு, என்னை சுகமாக்குற வேலையில் இருக்கிறாரு, என்ன நல்லா ஆக்குற வேலையில் இருக்காரு. அப்போ இந்த வார்த்தையை எடுத்து திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கணும். எரேமியா 29 தான் போட்டிருக்குது பாருங்க, தேவன் எனக்காக வைத்திருக்கிற எண்ணங்கள் அற்புதமான எண்ணங்கள், மனதில் கெட்டாத எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் கடவுள் எனக்கு வைத்திருக்குது. தீமையே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் தீமை இருந்துச்சுன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை தீமை நடந்துருச்சுன்னா, முதல் எண்ணம் என்ன வரணும்? இந்த தீமை எப்படி நான் ஜெயமாக்க போகிறேன், அதான் என்ன வரணும். ஏன் வந்துச்சு அந்த கேள்வியே கிடையாது எனக்கு, ஏன் வந்துச்சுன்ற கேள்வியே கிடையாது. வந்துச்சுன்னா அதை வீழ்த்தி ஜெயம் எடுப்பேன், வராமனும் பார்த்துக்குவேன். சொல்லிட்டே இருக்கு, இயேசுவின் ரத்தம், இயேசுவின் ரத்தம் எனக்குள்ள இருக்குது, நான் இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே இருக்கேன், வியாதி என்னை அணுகாது, வியாதியின் கிருமியோ வியாதியோ என் சரீரத்தை தொட்ட மாத்திரத்தில் செயலிழந்து போகும், என்னை தொட்டு மாத்திரத்தில் செத்து போகும், எந்த கிருமி என்னை சேதப்படுத்த மாட்டாது, நான் வியாதிப்படுவது இல்லை, இயேசுவின் ரத்தத்தில் பத்திரமா இருக்கிறேன், சுகமா இருக்கிறேன், நீடித்து வாழ்வேன் சொல்லிட்டே இருக்கணும். அப்படி ஒருவேளை வந்தாலும் இயேசுவின் நாமத்தினால வெளியே போ, சுகம் உண்டாவதாக, இப்பொழுதே உண்டாவதாக, பலன் உண்டாவதாக, ஆரோக்கியம் உண்டாவதாக. இந்த வார்த்தையை தான் உயர்த்தி உயர்த்தி வைக்கணுமே தவிர உங்கள் பிரச்சனையை உயர்த்தி உயர்த்தி வைக்கக்கூடாது. திருப்பம் பாருங்க, மார்க் 4 35 மார்க் 4:35 அன்று சாயங்காலத்திலே அவர் அவர்களை நோக்கி, யாரை நோக்கி? சீஷர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவருடைய கூட இருந்தது. இயேசு போகிறாரு, சீஷர்கள் போகிறாங்க, பல படகுகளெல்லாம் சேர்ந்து போகிறாங்க. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. இருக்கீங்களா இங்கதான்? இயேசு படகுல இருக்கிறாரு, புயல் வர முடியுமா? எங்க இயேசுங்க, சர்வலோகத்தையும் படைத்த கடவுள் மாமிசமா இந்த பூமியில உலாவிட்டு இருக்கிறாரு, சர்வலோகத்தையும் ஆளு கொண்டு இருக்கிறவர், வானத்தையும் பூமியும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கின தேவன், அவருடைய வார்த்தைக்கு எல்லாம் கட்டுப்பட்டு இருக்கும், எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை கடவுளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் தான் எல்லாத்துலேயும், அவருக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அந்த கடவுள் மாமிசமாக இந்த பூமியில் படகுல பயணம் செஞ்சிட்டு இருக்கிறாரு, சுழல் காற்று எப்படி வர முடியும் சொல்லுங்க, எப்படி வர முடியும்? முடியுமா? முடியும். அதான் பாயிண்டிங்க. உங்க வாழ்க்கையில பிரச்சனை வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, நான் கோயிலுக்கு போனேன், ஜபம் பண்ணேன், காலையில எந்திரிச்சு ஜபம் பண்ணேன், நைட் எந்திரிச்சு ஜபம் பண்ணேன், வேத்த வாசத்தை ஜபத்துக்கு போனேன், அங்க போனேன், காணிக்கை கொட்டேன், அதை பண்ணேன், கடவுளே தான் நினைச்சிட்டு இருக்கிறேன், ஏன் எனக்கு பிரச்சனை வருது? ஹலோ, உங்களுக்கு சொல்றேன், இயேசு இருந்த படகுலயே காத்து வந்துச்சுன்னு சொல்றேன்.
இயேசு இருந்த படகுங்க, இயேசு, இயேசு இருந்த படகு. மாமிசமாக நடந்துட்டு இருந்தாரே இயேசு, காற்றையும் கதலையும் அடர்த்தினாரு அந்த இயேசு, செத்தவனை உயிரோடு இருக்கிற அந்த இயேசு, கடவுளுங்க ஒன்றுமே இல்லாதப்போ அந்த காற்றை உண்டாக்குனாரு அவரு. பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு அமிழத்தக்கதாக சொல்கிறாங்க. சும்மா காத்தடிச்சதுக்கெல்லாம் இப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சீசர்கள் கொஞ்சம் நேரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம்னு சொல்கிறாங்க. இயேசு நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு, அவரு கீழ் நல்லா ரூமில் போயிட்டு நல்லா பட்டு தலையணி வச்சு தூங்குறாரு, நல்லா தலைஞ்சு தூங்கிட்டு இருக்கிறாரு. சீசர்கள்லாம், நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? பேசுகிறவங்க வந்து சாதாரண மனுஷர் கிடையாது, மீனவர்கள். அந்த கடல்லையே வாழ்ந்தவங்க, அப்பா மீன் பிடிச்சாரு, தாத்தா மீன் பிடிச்சாரு, இவங்களும் அதே தொழிலை பண்ணுறாங்க. இப்போ இவங்க பார்த்துருக்குறாங்க ஏகப்பட்ட புழு சுழல் காற்று பார்த்துருக்குறாங்க, ஏகப்பட்ட மலையை பார்த்துருக்குறாங்க. இவங்க பார்க்காத புயலா, இவங்க பார்க்காத அலையா, எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க. ஆனால் இதுவரைக்கும் சந்திக்காத அளவில் பெரும் காற்று கப்பலை அமிழத்தக்கதாக, கப்பலை கவுழ்த்தத்தக்கதாக அடிச்சிட்டு இருக்குது. யார் கொண்டு வந்தா? பிதா அனுப்பிச்சாரா? எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊரில் புயல் வந்துச்சு, இங்கே சென்னைக்கு, சென்னையில் புயல் வந்தப்பெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கடவுள் அனுப்புகிறாருங்க. ஓஹோ, கடவுள் அனுப்புகிறாரா? அப்போ இயேசு இங்கே படகுல போகிறப்ப பிதா கடை புயல் அனுப்பிச்சாரா? சொல்லுங்க. இயேசு தூங்கிட்டு இருக்கிறாரு, பிதா வந்து என்ன பண்ணுறாரு? என்ன தூக்கம் இயேசு? நான் உனக்கு உலகத்தில் போய் நல்லது செய்ய சொன்னால் என்ன இயேசு, நீ தூங்கிட்டு இருக்கிற, உனக்கு பார் புயல் அனுப்புகிறேன்னு பிதா அங்கே வந்து புயல் அனுப்பிச்சாரா? கிடையவே கிடையாது. எல்லா தீமைக்கும் ஒரே ஒருத்தன் தான் காரணம், அவன் பேர் பிசாசு. அந்த புயல் அனுப்பிச்சு இவங்கள ஒரே அழிவாக அழிச்சு ஒண்ணுமில்லாம ஆக்கணுன்றது தான் ஒரே எண்ணம். ஏன்னா கடவுள் சொன்ன வார்த்தை, அக்கறைக்கு போவோம். அந்த வசனத்தில் பாருங்க, 35, அக்கறைக்கு போவோம்னு சொல்லிட்டாரு. இப்போ அவன் அக்கறைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். இன்றைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருக்கிறது தேவனுடைய சித்தம், நீங்கள் செழிப்பாக இருக்கிறது தேவ சித்தம், நீங்கள் சுகமாக இருக்கிறது தேவ சித்தம், நீங்கள் இந்த பூமியில் நீடித்திருக்கணும் தேவ சித்தம். அதெல்லாம் ஒன்றுமே செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் அவ்வளோ பிரச்சனையும் கொண்டு வரான் அவன். இயேசு இருக்கிற படகுல பிரச்சனையை கொண்டு வந்து, காற்றை கொண்டு வந்து, மலையை கொண்டு வந்து கவுத்து போட நினைச்சான். இயேசுவை அழிச்சு, அந்த சீசர்களை அழிச்சு, இவன்கள்லாம் நல்லது செய்யக்கூடாதுன்ற ஒரே நோக்கத்தில் அந்த புயலை கொண்டு வந்தான். இயேசுடைய படகுல புயல் வந்தது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன் வந்துச்சு இயேசு? பேதுரோ ஏன் வந்துச்சு? யோவான் ஏன்பா, ஏன்பா, ஏன் வந்துச்சு? ஏன் வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. அதை எப்படி அமுத்துறது அதை பாரு. மடிந்து போகிறோம்ன்றாங்க. 40, சொல்யூஷன். பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? திடீர்னு பிரச்சனை வந்துருச்சு, என்ன பண்ண போகிறீங்க? ஏன் வந்துச்சுன்னு கேட்டுட்டு இருக்க போகிறீங்களா? நான் கேட்கக்கூடாது. என்ன நான் பண்ணணும் சொல்கிறேன் பாருங்க. வாழ்க்கையில் பிரச்சனை வரும் சொல்கிறேன் கேளுங்க, நல்லா கவனிக்கோங்க. பயமுறுத்துறேன்னு நினச்சிக்காதீங்க. நான் உங்களை பயமுறுத்தலைங்க, அந்த வாழ்க்கையில் வர்ற சவாலை எப்படி மேற்கொள்கிறதுன்னு உங்களுக்கு கற்றுத்தரேன். இன்னைக்கு காலை வேலையில் உங்களை பயமுறுத்தலை, உங்களுக்கு பிரச்சனை வந்துடும், கவனமாக இருங்க, அமிழ்ந்துருவீங்க அப்படிலாம் சொல்லலை. அமிழ்ற மாதிரி பிரச்சனையை பிசாசு கொடுத்தாலும் அமிழ மாட்டீர்கள், அதான் இங்கே செய்தி. வியாதி வந்தாலும் சாக மாட்டீர்கள், அந்த வியாதியை ஜெயித்து அந்த வியாதியை ஒன்றுமில்லாமலாக்கி ஜெயம் எடுப்பீர்கள். கடலில் அமைந்து போயிருக்கலாம், ஏழ்மையும் தரித்திரமும் காசு இல்லாமலும் இருக்கலாம், அது தேவனுடைய சித்தம் கிடையாது, அது கொண்டு வந்தது பிசாசு. அதை ஜெயம் எடுப்பீர்கள், ஐஸ்வர்யவான்களாய் கோடீஸ்வரர்களாய் இந்த பூமியில் இருப்பீர்கள். இயேசு கேட்கிறாரு 40, அவர்கள் நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஃபஸ்ட்டு பயப்படக்கூடாது. பிரச்சனை வந்தோடனே பயப்படக்கூடாது. இருக்கீங்களா இங்கே தான்? உங்கள் வாழ்க்கையில் சவால்கள் வரும், நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க, நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னு சொல்லுவானுங்க, வேலையை விட்டு தூக்கிடுவானுங்க, வேலையை விட்டு அனுப்பிச்சிடுவானுங்க, சொந்தக்காரன் உங்களை புரிஞ்சிக்க மாட்டான், உங்களை திட்டுவான், உங்களை கவுத்தி விடுறதுக்கு 1000 பேர் சேர்ந்து திட்டம் போடுவான். என்ன பண்ண போகிறீங்க? முதல் காரியம் பயப்படாதீங்க.
முதல் காரியம் பயப்படாதீங்க. ஏன்னா இயேசு கேட்குறார், முதல் காரியம் சொல்கிறாரு, ஏன் பயப்பட்ட, என்ன சொல்ல வர்றாருன்னா, ஏன் பயப்படுற நீ, நான் தான் இருக்கல, நீ நினச்சியா எனக்கு தெரியாதுன்னு. இயேசு தூங்குறதுக்கு முன்னாடியே தெரியும் இந்த பிசாசு காத்து அனுப்ப போகிறான்னு. அவருக்கு அது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. நீ அனுப்புடா, நீ காத்து அனுப்பு, புயல் அனுப்பு, நீ நீ கப்பலையே கவுத்தி போடு, நான் தூங்கிட்டு தான் இருப்பேன், நான் பயப்பட போகிறதே கிடையாது. பிசாசு என்ன அவ்வளோ பெரிய ஆளா? நம்ம தான் பிசாசை பெரிய ஆளாக்கிட்டு இருக்கிறோம். பிசாசு பெரிய ஆளே கிடையாதுங்க. பிசாசு ஒன்றும் கிடையாது. அவன் தலை நசுக்கப்பட்டு தோற்று போனவன். இயேசு உங்களோடு இருக்கிறார், கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அன்னைக்கு இயேசு தூங்கிட்டு இருந்த மாதிரி நீங்களும் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கலாம். நைட்டு நல்லா தூங்குங்க, மத்தியானம் கூட தூக்கம் வந்தால் தூங்குங்க, பிரச்சனை கிடையாது. பிரச்சனை கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, நல்லா படுத்து தூங்கிடுங்க, எல்லாமே சரியாயிடும். ஃபஸ்ட்டு கேட்குறாரு, பயப்படாத, ஏன் பயப்பட்ட. ரெண்டாவது கேட்குறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு. அவ்வளோதான். தேவனுடைய வார்த்தை எந்த அளவிற்கு உங்களுக்குள்ளே இருக்கிறதோ அந்த அளவிற்கு விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினால வரும். வார்த்தை இருந்தால் விசுவாசம். அதுதான் சொல்கிறார், எலியா கிட்ட சொன்னார், எப்பா நான் வார்த்தையை அனுப்புகிறேன், என் வார்த்தை என்ன சொல்லுதுன்னா உனக்கு தண்ணி இருக்கும், காலையில் அப்பமும் இறைச்சியும் வரும், சாயந்தரம் அப்பமும் இறைச்சி வரும். அதான் கடவுளுடைய வார்த்தை. ஆனால் பஞ்சம் இருக்குது, அது ஒன்றும் ஒன்றும் செய்யாது. இயேசு சொல்கிறாரு, நான் என்ன சொன்னேன், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நீ ஏன் நம்பலை? நான் என்ன சொன்னேன், நான் அங்கே போவோம் தானே சொன்னேன். அப்போ நீ என்ன சொல்லியிருக்கணும், புயல் அடிக்கிறப்ப என்ன சொல்லியிருக்கணும், மடிந்து போகிறோம்னு சொல்லியிருக்கக்கூடாது. பேதுரு, எல்லா சீசனும் இருக்கிறாங்க. அப்போ யோவான் பேதுருவை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும், பேதுரு அந்த பக்கம் நம்ம போகிறோம், அப்படியே ஆடுது, பேதுரு அந்த பக்கம் போகிறோம். பேதுரு யோவானை பார்த்து என்ன சொல்லணும், ஆடிட்டே நம்ம அந்த பக்கம் போகிறோம். ஆடிட்டே இருந்தாலும் சொல்லிட்டே ஆடுங்க. இவனுங்க என்ன சொன்னாங்க, சீஷர்கள், நாங்கள் சாக போகிறோம், நாங்கள் சாக போகிறோம், இயேசுவே உமக்கு கவலை இல்லையா? இயேசு கவலை இல்லாமலாக இருந்தார், அதுக்காகவா அழைச்சாரு இந்த கடலில் வந்து இவங்களை அழிச்சிட்டு போகிறதுக்காகவா 12 சீஷரில் தெரிஞ்செடுத்தாரு? அவ்வளோ 5 2 மீன் அற்புதம் செஞ்சார், வேலை வேலைக்கு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு இயேசு, எதுக்கு அழிச்சிட்டு போகிறதுக்கா கப்பா கடலில்? இல்லை, வார்த்தை எவ்வளோ முக்கியம் பாருங்கள். பயப்படக்கூடாது, முதல் காரியம் பயப்படக்கூடாது. ரெண்டாவது காரியம், அந்த வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த வார்த்தையிலேயே இருக்கணும், அந்த விசுவாசத்திலே இருக்கணும். ஆமாம், வியாதி வரலாம், கை இழுக்கலாம், கால் இழுக்கலாம், என்னது வார்த்தை, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுவோமா, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். திரும்ப சொல்லுவோமா, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். வீட்டில் வியாதிப்படலாம், கஷ்டப்படலாம், பலவீனத்தில் இருக்கலாம், ஒரே ஒரு வார்த்தை, அந்த வாயை திறந்து சொல்ல வேண்டிய வார்த்தை, இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமாக இருக்கிறேன். கல்வாரி சிலுவையில் இயேசு என்னுடைய எல்லா வலிகளையும் என்னுடைய எல்லா வியாதி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஆகையினால் இந்த வியாதியை சுமக்க தேவை கிடையாது, இந்த வியாதியை சரீரத்தில் இருக்கவே முடியாது. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. அதுதான் செழிப்புக்கும், அதுதான் கடன் கடன் கடனில் இருக்கிறதுக்கும். நான் கடன் கொடுப்பேன், கடன் வாங்காதிருப்பேன், நான் ஐஸ்வர்யமா, நான் செழிப்பாக இருப்பேன், கர்த்தரன் மேப்பராக இருக்கிறான், எனக்கு ஒரு குறைவும் இருக்காது, ஒரு நன்மையும் இந்த பூமியில் எனக்கு குறைவுப்படாது, நான் நீடித்த நாட்கள் இந்த பூமியிலே நன்மையும் செழிப்பையும் அனுபவிப்பேன். இதை வந்து வாயை திறந்து சொல்லிட்டே இருக்கணும். பிசாசு நீங்கள் பயந்துடணும்னு விரும்புகிறான், பயந்துட்டே ஜெபம் பண்ணுவாங்க சிலர், கேட்டிருக்கீங்களா? ராத்திரிலாம் ஒரே பயங்க, ஆனால் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அது ஜெபமே பண்ணல, நீங்கள் பயந்துட்டே ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியாது. எதோட ஜெபம் பண்ணோம், கடவுளுடைய வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணோம். பயந்து ஜெபம் பண்ணக்கூடாது, பயப்படாதீங்க, விசுவாசத்தில் நிலைத்திருக்கணும். அப்போ இயேசு கேட்குறாரு, ஏன் விசுவாசிக்கலை, நம்ம அந்த போக்கு போவோம்னு சொன்னேன்ல, ஏன் நீங்கள் விசுவாசிக்கலை? அப்போ 41, அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள்.
39 பார்த்தா அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். காத்தடிக்குது, அமைதியார் என்ன சத்தவங்க, ஏசு அப்படிதாங்க சொன்னாரு, ஏசு அதான் சொன்னாரு. அவர் காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. எல்லாவற்றிற்கும் மேல் அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சர்வலோகத்தையும் உண்டாக்கி அதன் மேல் அதிகாரத்தை உண்டாக்கிறார். ஆதியாகமம் 1 போய் எடுத்து வாசித்து பாருங்க. இந்த பூமியை கீழ்ப்படுத்தி ஆளக்கடவீர்கள் என்று சொன்னார். மனுஷன் அதை இழந்துட்டான். இயேசு மீண்டுமாய் வந்து அதை மீட்டு, இயேசு உயிர்த்து திரும்ப பரலோகத்துக்கு எதுவும் செல்லும்போது சொல்கிறாரு, உலகத்தில் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, திடன் கொள்ளுங்கள்னு. எதுக்கு சொல்லிட்டு போறாரு? அவர் தான் உண்டாக்குறாரு, அவருக்கு எதுக்கு அதிகாரம் இருக்குன்றத சொல்லணும். என்னன்னா, மாமிசமான மனிதனுடைய சார்பாக இந்த பூமியில ஜெயத்தை எடுத்து மனிதனுடைய சார்பாக ஜெயத்தை எடுத்தார். அதனால சொல்றாரு, உனக்கு அதிகாரம் இருக்கு. நான் சொல்றேன், உங்க பிரச்சனையின் மேல உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, உங்க வியாதியின் மேல அதிகாரம் இருக்கு, அந்த சூழ்நிலையின் மேல அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்தை எடுங்க. ஒருவேளை பிரச்சனை இருந்துச்சுன்னா அமைதலாயிரு. இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், இறையாதே அமைதலாயிரு. இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், கடன் பிரச்சனையை நீங்கி போ. இயேசுவின் நாமத்தினால சொல்கிறேன், வியாதியை நீங்கி போ. ஒருவேளை குடும்பத்தில் பிரச்சனை, இயேசுவின் நாமத்தினால அமைதலாயிரு. இயேசுவின் நாமத்தினால சந்தோஷம் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தினால சமாதானம் உண்டாகட்டும். நான் சொல்கிறேன், நீங்கள் சொன்னபடியே ஆகும். ஏன்னா இயேசு சொன்னார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும், சொன்னபடியே ஆகும். அவர் சொல்லிட்டாரு, சொன்னபடி ஆகும்னு சொல்லிட்டாரு. அதனால நான் சொல்ல போறேன், பிரச்சனை பத்தி பேச போறது கிடையாது, ஏன் வந்துச்சுன்னு கேள்வியே கிடையாது. இங்க இயேசு கேட்டாரா, பேதுரு என்னப்பா, ஏன்ப்பா இந்த காத்து வந்துச்சு, என்ன தப்பு பண்ண, ஜோமன்யா இன்னைக்கு காலில் எத்தனை மணி நேரம் ஜோமண்ண, நைட்லாம் ஜோமன்யா, என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிற, பாவம் பண்ணியா, ஏன் வந்துச்சுன்ற கேள்விக்கு இங்கே இடமே கிடையாது. எப்படி சரியாக போகிறோம் அதான் இங்கே. எப்படி வேணால் வந்திருக்கலாம், எதனால வேணால் வந்திருக்கலாம், அதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு, எனக்கு எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த பூமியில் நடக்கிற எந்த ஒரு தீமையும் என ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாரும் சொல்லுவோமா, எல்லா சூழ்நிலையின் மேலும் இயேசு எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். எல்லாம் திரும்ப சொல்லுவோமா, எல்லா சூழ்நிலைகளின் மேலும் இயேசு எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நான் சொல்லுகிறேன், வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ பெரிய சவாலை சந்தித்தாலும் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தாலும் அதை எல்லாம் மேற்கொள்வீர்கள், அதையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்குவீர்கள், வாழ்க்கையிலே உயர்வீர்கள், மேன்மைப்படுத்தப்படுவீர்கள், சுகமாக இருப்பீர்கள், நீடித்த நாட்களாக இருப்பீர்கள், வெற்றியாக இருப்பீர்கள். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், தோல்விக்கு இடமே இல்லாமல் போகும். அந்த கடலிலிருந்து வெளியே வருவீர்கள், அந்த செழிப்பாக இருப்பீர்கள், ஐஸ்வர்யவான்களாக இருப்பீர்கள். ஏன்னா இந்த பூமியில் இருக்கும் பஞ்சம் வரும், வியாதி வரும், அதெல்லாம் வந்துட்டு இருக்கும் உலகத்தில், ஆனால் ஒன்றும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் ஒன்றும் செய்ய முடியாதுன்னா, இந்த வார்த்தையை பிடிச்சிட்ருக்கேன் நான், வார்த்தையின் மேலே நம்பிக்கையாக இருக்கேன். அப்போது ஒருவேளை விலைவாசி கூடலாம், காசு இல்லாமல் போகலாம், வேலை இல்லாமல் போகலாம், வார்த்தை, இந்த வார்த்தை சொல்லியிருக்கிறது நான் நல்லா இருப்பேன்னு ஆகையெல்லாம் நான் நல்லா இருப்பேன். நம்மளும் ஜோம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம், நம்முடைய அற்புதமான வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக கல்வாரி சிலுவிலே நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறீர். அதை நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம், அதை ஏற்றுக்கொள்கிறோம். எங்களுக்காக நீர் கல்வாரி சிலுவையில் அவ்வளோ கஷ்டத்தையும் பட்டு எங்களுக்காக அந்த ஜெயத்தை, மனிதனுடைய சார்பாக அந்த ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறேன். அந்த ஜெயத்தை நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த ஜெயத்தை பிரகடனப்படுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா சவால்களும், எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை உண்டாவதாக, அதில் வெற்றி செழிப்பியும் எடுப்பார்களாக.
இந்த பிரச்சனை இவர்களை மேற்கொள்ளாமல் போவதாக, அந்த பிரச்சனையும் சூழ்நிலைகளும் ஒன்றுமில்லாமல் போவதாக. தோற்கடிக்கப்பட்ட தோல்வியில் இருக்கிற அந்த பிசாசு, அந்த பிசாசு இவர்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் தோற்கடிக்கப்பட்டவனாக இருப்பானாக. இவர்கள் ஜெயத்திலும் வெற்றியிலும் செழிப்பிலும் ஐஸ்வர்யத்திலும் நன்மையிலும் கிருபையிலும் மேல்மேலும் உயர்வார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக. கர்த்தாவே, ஒருவருக்கு எல்லா துதி கணமே செலுத்துகிறோம் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.